டீஸ் வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் எனக்கு நம்ம சேனலில் ஸ்பைஸியான சில்லி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் சூடாக விட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்து விட்டு இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தனா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் ஒரு டீஸ் ஒரு பட் பீஸ் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் மெல்ட் ஆக விட்டு இதில் அஞ்சாறு பூண்டு பல்லந்து பொதுசாக நறுக்கி வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டி இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க வதனின பிறகு மூணு பச்சை மிளகாயும் சின்னமாக நீளநிலமாக நான் கீறி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் வதனின பிறகு பெரிய வெங்காயம் நீலநிலமாக அவனு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடயே கேரட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கேரட் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வெங்காயத்துக்கு கூடியேயும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் கேரட்டை புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கேரட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க இது வதங்கின பிறகு இது கூட வந்து கோஸ் வந்து நீளமாக ஒரு பவுலு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோஸையும் வந்து இப்போ கூட சேர்த்துக்கிறேன் கோஸ் சேர்த்துட்டு இது கூடிய பீன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து கொடமிளகாய அரை கொடமிளகாய் பவுல் கொடமிளகாய் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொடமிளகாயும் இது கூட teka okay, சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துன்னு வெஜிடேபிள்ஸோட கலர் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும் அதுக்காண்டு சேர்த்துறேன் இதுக்கு தேவையானால உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெஜிடேபிள்ஸ் குக்காக ஆக விடுங்க வெஜிடேபிள்ஸ் குக் பிறகு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து ரெட் சில்லி சா சாஸ் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வேணால் க்ரீனும் ரெட் சில்லி சாஸும் ரெண்டுமே சேர்ந்து கணக்குலாம் இப்போ ரெட் சில்லி சாஸும் தேவையானல ஊற்றிட்டு கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சோய சாஸ் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸை இப்போ இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது வெஜிடேபிள் இந்த ரைஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவெனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஹீட்டில் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருவீங்க வச்சுருந்தீங்கன்னா நம்ம சூப்பரான சில்லி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிப்பி சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் கொடுங்க என்னோடய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய நியூ ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இதே போல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்